ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீஈ ரீடம் கோடு வாங்குற சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆட்ஸ் பார்க்குறது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்னும் நிறையா விதமான விஷயங்கள் நீங்கள் பண்ணி அது மூலம் வந்து நம்ம ஈஸியாக வந்து ரீடம் கொடு வாங்கலாம் ரீடம் கோடு மட்டும் இல்ல இன்னும் நிறையா விதமான ஆப்ஷன் கொடுத்தோம் எல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஏன் பண்ணிக்கிற முடியும் இதுபோல் நான் வந்து பார்க்க டோட்டலாக ஒரு நாலாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபது ரூபா ஏன் பண்ணி வச்சுக்கிங்கன்னா இதுபோல் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து ரீட் கோடு வாங்கிக்கிற முடியும் இதுபோல் நான் டெய்லி வந்து ரீடம் கோட் எப்படி வாங்கக்கூடிய ஆப்லாம் அப்லோட் இருக்கேன் அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்களும் ரீடம் கோடு ஒரே இடத்துல வாங்கிக்கிற முடியும் ஓகேவா ஓகே இப்போ நம்ம எப்படி வந்து ரீடம் கோடு வந்து ஆப்பை யூஸ் பண்ணி வாங்குற சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்க்கலாமா வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப்லாம் பார்த்தாச்சு இப்போ வாங்கு இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ண சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஓகேவா ஓகே இந்த ஆப்போட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் லிங்கை நீங்கள் டச் பண்ணி டவுன் ஓப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணா அடுத்த பேஜ் உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா எப்படி தான் கொடுத்துருப்பான் வந்த உடனே கண்ட்ரினி வித் கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷன் டச் பண்ணி உங்களோட ஜிமெயில் மூலம் சைன் அப் பண்ணிருங்க சைன் அப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணா அடுத்த பேஜ் உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இப்படி தான் மென்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு உள்ளே வந்த உடனே உங்களோடய போனஸை வந்து செவன் ருபீஸ் வந்து இந்த இடத்துல உங்களோட வேலெட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம எப்படி ஏன் பண்ணுற சொல்லி பார்த்தோன்னா இங்கே வந்து நிறையா விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது சூப்பர் ஆப்பர் ஏன் டிக்கெட் ப்ளே டைம் அடுத்தது டாப் டாஸ் டாப் சர்வே அப்படின்னு சொல்லி நிறையா விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சூப்பர் ஆப்பர் அதாவது ஆட்ஸ் பார்க்குறத பற்றி பார்த்துலாம் அதுக்கு வந்து ஏன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா காயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணால் அசப்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல பாருங்க வாட்ச் ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஆட்ஸ் நீங்கள் பார்க்கணும் வந்து ஜாக்பாட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க இடத்துல பாருங்க அன்லாக் திசி ஜாக் பாட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் இந்த இந்த பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணாம் கிடைக்கலாம் அமௌண்ட் அதாவது ஒரு அஞ்சு ரூபா இல்லை நாலு ரூபா ரெண்டு ரூபா ஒரு ரூபா இல்லை கம்மியாக எவ்வளோ வேணாம் கிடைக்கலாம் ஒவ்வொரு டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணியில் உங்களுக்கு வந்து பாட்டில் ஒரு ப்ரைஸ் கிடைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க பட் இந்த பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆட் பார்க்கணும் இந்த ஆட் பார்க்கணும் அப்படின்னா இருபத்தெட்டு டோக்கன்ஸ் இந்த ஸ்டார் டோக்கன் இருக்கு டோக்கன் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க இந்த இருபத்தொரு டோக்கன் எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறதா அப்படி நீங்கள் பேக் வந்துருங்க பேக் வந்துட்டு இந்த இதில் பாருங்கள் ப்ளே கேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஒரு ப்ளூ கலர் ஒரு ஆப்ஷன் இருக்கா இதை நீங்கள் கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணிட்டு எந்ததெல்லாம் பிக்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கிறேன் பார்த்துட்டு அதை நம்ம கிளிக் பண்ணி இப்போ வந்து இந்த இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று அடுத்து இதெல்லாம் கொடுத்து கரெக்டாக பண்ணிட்டோம்னா ஒரு டிக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து இப்போ வந்து வாட்ச் ஆட் அண்ட் க்ளைம் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆட் ஒன்று ஆகும் அந்த ஆட் பார்த்த உடனே உங்களுக்கு டிக்கெட்ஸ் அதாவது அந்த ஸ்டார்ட் டோக்கன் டிக்கெட் உங்களுக்கு கிடச்சிடும் இப்போ நான் ஆட்ஸ் பார்த்துக்கிறேன் இப்போ எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு டோக்கன்ஸ் ஆட் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் இந்த ப்ளூ கலர் ஆப்ஷன் கிளிக் கொடுங்க இது கிளிக் எந்த என்ன பிக்ச இருக்குது நல்லா பார்த்துக்கணும் பார்த்து அதை நம்ம கரெக்டாக வந்து க்ளிக் பண்ணணும் இங்கே ஒன்று இங்கே இருந்து இந்த இடத்துல ப்ளஸ் இங்கேலாம் க்ளிக் பண்ணுறேன் கரெக்டாக வந்து க்ளிக் பண்ணுறோம்னா மறுபடியும் கொடுத்துருவா மறுபடியும் ஆட்சி ஆட்ஸ் அண்ட் கிளைம் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டிக்கெட் கிளைம் ஆகும் இதே போல் நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக வந்து பண்ணி ஈஸியாக வந்து டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிற முடியும் ஓகேவா இப்போ பாருங்கள் மட்டும் வந்து ஒரு டிக்கெட்ஸ் இங்கே ஆட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அது ஸ்டார் டோக்கன் டிக்கெட் இப்போ மறுபடியும் இந்த ஏன் காயின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்தா இந்த இடத்துல ஒரு டோக்கன் இருக்கா இதோட இருபத்தெட்டு டோக்கனை கலெக்ட் பண்ணி இதை நீ கிளிக் பண்ணிணா அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் ஒரு ஆட் ஒன்று ப்ளே ஆகும் அந்த ஆடில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் காயின்ஸ் ஆகும் அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் அதாவது அஞ்சு ரூபாய்க்குள்ளே காயின் கிடைக்கலாம் இல்லை வந்து ரெண்டு ரூபாய்க்குள்ளே காயின் கிடைக்கலாம் ஒரு ரூபாய்க்குள்ளே காயின் கிடைக்கலாம் எவ்வளோன்னு கிடைக்கலாம் ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணலை நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் கிடைக்கும் ஒரு டைம் தான் ஓப்பன் பண்ணலை நீங்கள் ஒவ்வொரு டைம் இருபத்தெட்டு டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி நிறையாவே ஏன் பண்ணிக்கிற முடியும் ஓகேவா இது பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் அடுத்து வந்து ப்ளே டைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை நம்ம கிளிக் பண்ணி இதில் நம்ம கேம்ஸ் பிளே பண்ணுறவங்கள வந்து ஒவ்வொரு கேம் நீங்கள் ப்ளே பண்ண ப்ளே பண்ண அதுக்கேற்ற மாதிரி வந்து காயின்ஸ் ஆட் ஆகும் இதில் நீங்கள் முப்பத்தஞ்சாயிரம் காயின் வரைக்கும் ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து வந்து இன்னும் நீங்கள் அதிகமாக ஏன் பண்ணால் ஆப்ஷன் கொடுத்துருக்கா பாருங்கள் டாப் டாஸ்க் அப்படின்னு சொல்லி வியூ ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதில் நிறைய விதமான டாஸ்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அன்லிமிட்டட் தான் இதாவது இது இப்போ இதை இதை கிளிக் பண்ணால் இதுக்குள்ளே எக்கச்சக்கமான டாஸ்க் இருக்கும் இதை கிளிக் பண்ணால் இதுக்குள்ளே நிறைய விதமான டாஸ்க் இருக்கும் ஒவ்வொன்றுக்குள்ளேயே வந்து ஒரு இரநூறு முந்நூறு நூறு இரநூறு டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் இப்போ உள்ளே வந்துட்டு பாருங்கள் இதில் எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூறு டாஸ்க்கு மேலே தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஏன்னா செக் பண்ணி பாருங்கள் அன்லிமிட்டட் டாஸ்க் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ வேலை நீங்கள் ஏன் பண்ணிக்கிற முடியும் நீங்கள் வந்த உடனே இந்த ரெண்டாயிரம் காயின் மூவாயிரம் காயின் அதில் உள்ள ட்ரை பண்ணாது ஏன்னா வந்து அதுக்கு வந்து ரூல்ஸ் அதிகமாக கொடுத்துருப்பான் நீங்கள் வந்தவுடனே ஒரு ஐநூறு காயின் கம்மியாக அவ்வளோதான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ஈஸியாக வந்து எடுத்துக்கிற முடியும் அன்லிமிட்டடாக காயின்ஸ் ஓகே பாருங்கள் நான் அதை ஸ்கோர் பண்ணால் ஃபுல்லாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்தளவுக்கு நிறையா விதமான டாஸ்க் இருக்கும் நீங்கள் வேணால் ஒன் டைம் செக் பண்ணியும் பாருங்கள் இதே போல் நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணால் இதுக்குள்ளேயும் ஒரு நிறைய டாஸ்க் இருக்கும் அதே இதை கிளிக் பண்ணிணா இதுக்குள்ளேயும் நிறைய விதமான டாஸ்க் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இது போல் நீங்கள் வந்து இந்த டாஸ்க் ஆப்ஷனை யூஸ் பண்ணி மட்டுமே அதாவது இந்த டாஸ்க் ஆப்ஷன் யூஸ் பண்ணி மட்டுமே நீங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே ஏன் பண்ண முடியும் ஏன் பண்ணிக்கிற முடியும் அந்தளவுக்கு டாஸ்க் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஏன் அது வந்து உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது அது டாப் சர்வே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்கு பார்த்து வியூ ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் கொடுங்க அதை கிளிக் கொடுத்தா இதில் மொத்தம் அஞ்சு விதமான டாஸ்க் கொடுத்துருக்காங்க எதை கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே எக்கச்சக்கமான டாஸ்க் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒன்று அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல பாருங்க ஐநூறு காயின் ஆறாயிரத்தி அறுநூறு காயின் பத்தொன்பதாயிரத்து இரநூத்தி அறுபது காயின் நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபது காயின் சொல்லி இது போல் வந்து எல்லா விதமான காயின் ஏன் பண்ணிக்கிற முடியும் நான் ஒன்றை தான் கழிப்புனா அவங்க எத்தனை சர்வே கொடுத்துருக்கா மட்டும் பாருங்கள் இதே போல் நீங்களும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி அன்லிமிட்டடாக ஏன் பண்ணிக்கிற முடியும் இதுலேயுமே இந்த சர்வே ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரே நாளில் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே ஏன் பண்ணிக்கிற முடியும் அந்தளவுக்கு ஏனிங் ஆப்ஷன் இருக்குது இதில் நீங்கள் ஒர்க் பண்ணி ஏன் பண்ணுறதும் ஏன் பண்ண உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது ஓகேவா இதே போல் நிறையவே ஏன் பண்ணால் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இங்கே டாஸ்க் ஆப்பர்னு சர்வே ஆப்பர் கொடுத்துருவா சேம் இதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் லீட் போல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் லீட் போலில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை பிரித்து கொடுக்குறாங்க ஓகே அதை யார் வந்து அதிகமாக வந்து அன்னை டேல வந்து அதிகமான காயின் எடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபா செகண்ட் வந்து பதினேழு ரூபா தேர்ட் வந்தால் பதினேழு ரூபா ஃபோர்த் வந்தால் செவன் ருபீஸ் சொல்லி இது போல் பிரித்து கொடுத்துருக்காங்க இந்த டைமிங் முடியலை வந்து யார் அதிகமான காயின் எடுக்கிறாங்களோ அந்த மெத்தில் அவங்களுக்கு லீட் போட பிரித்து கொடுத்துருவாங்க ஓகே இப்போ நம்ம இதில் ஏன் பண்ண காயின்ஸ் எல்லாம் டோட்டலாக வந்து இந்த இடத்துல ஆட் ஆகிடும் பாருங்கள் காயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆட் ஆயிடும் இதுக்கப்புறம் இந்த காயினை வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டாக சேஞ்ச் பண்ண தேவையில்லை அதுவே ஆட்டோமெட்டிக்காக மாறிடும் எப்போ கன்வெர்ட் ஆகணும் பாரு இந்த கொடுத்துருந்தா மாதிரி இன்னும் வந்து பத்து மணி நேரத்தில் வந்து இது வந்து காயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகி இந்த இடத்துல காயின் ஆட் ஆயிடும் நீங்கள் ஏன் பண்ண காயின்ஸ் எல்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆயிடும் ஏன்னா செக் பண்ணி பார்த்துக்கிறீங்க ஓகேவா ஓகே இப்போ எப்படி வித்ரா பண்ணுற சொல்லி பார்த்தோன்னா இங்கே பேலட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுங்க இதில் மொத்தம் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஒன்று வந்து யூபிஐ யுபிஐனா ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எதுக்காக இங்கே வித்ராப்போன்னா ஒன்று வந்து கூகுள் பேக்கு நீங்கள் வித்ரா பண்ணிட்டுருக்கேன் இப்போ அந்த யுபிஐ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் கொடுத்தனா உங்களுடைய நேம் கேட்பாங்க உங்களோட யூபிஐ ஐடி கேட்பாங்க அதெல்லாம் கொடுத்து ஒன் டைம் இங்கே சேவ் பண்ணி வச்சுருங்க சேவ் பண்ணி வச்சுக்கப்புறம் டேரெக்டாக உள்ள என்ட்ரி ஆகுங்க உள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம் இங்கே வித்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இப்போ அவங்களோட காயினோட பேலன்ஸில் இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் அமௌண்ட் இதுக்கு பக்கத்தில் ஏரோ மார்க் மாதிரி இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மினிமம் ரேட் முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அடுத்து எழுபது ரூபா நூற்றி நாற்பது ரூபா இரநூத்தி பத்து ரூபா முந்நூற்றம்பது ரூபா எழுநூறுவா அவங்களோட முப்பத்தஞ்சு ரூபா இருந்தால் போதும் நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து எழுபது ரூபா தான் வித்ரா பண்ணிக்கலாம் எவ்வளோ அமௌண்ட் தான் நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்க முடியும் வித்ரா பண்ண அதிகபட்சம் ஒன் ஹவர் டூரில் பேமெண்ட் கொடுத்துருவாங்க இதில் எந்த அமௌண்ட் வித்ரா கொடுத்தாலும் அதில் வந்து நாலு ரூபா வித்ரா சார்ஜ் எடுத்துக்கிடுவாங்க ஓகேவா இவ்வளோ சிந்தியா பொருத்தி சூப்பராக தான் ட்ரை பண்ணி பாருங்கள் பேமெண்ட்லாம் பக்கா கொடுத்துட்ருக்காங்க இந்த ஆப்போட லிங்க் பிளஸ் கூட இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் இது இன்னொரு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்